வணக்கம். இன்றைய ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டம் வெண்ணாங்குப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த திரு தமிழ்செல்வன் அவர்கள் இயற்கை முறையில் கடகநாத் அதாவது கருங்கோழி வளர்த்து வருகிறார். லாபகரமாக கருங்கோழி வளர்ப்பது எப்படி என்பதை பற்றி திரு தமிழ்செல்வன் அவர்களிடம் தெரிந்து கொள்வோம். வணக்கம் சார். சார் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நாட்டுக்கோழி வளர்ப்பு, அது ஒரு இயற்கை சூழ்நிலையில் வளர்க்குறீங்க. கடகநாத் இந்த கோழி அதாவது கருங்கோழி வளர்க்குறீங்களே சார், இது உங்களுக்கு லாபகரமாக இருக்க எப்படி ஒரே வார்த்தையில் சொல்லுங்கள் சார். நல்ல லாபமாக இருக்குது சார். நல்ல லாபகரமாக இருக்குது. இந்த தொழிலை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் கூட சொல்லலாம் நான். ஓகே. இது எத்தனை ஆண்டுகளாக இந்த கடகநாத் கோழி கருங்கோழி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது நான் ஒரு 3 ஆண்டு காலமாக நான் இதை வளர்க்குறேன் சார். 3 ஆண்டு காலமாங்க. இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? சார் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 25,000 கோழிகள் வந்து நிறுவனங்களோட ஒப்பந்த அடிப்படையில் பிராய்லர் கோழி வளர்த்துட்டு. பிராய்லர் வெள்ளை கோழி? ஆமாம் ஆமாங்க. சரி. அது வளர்த்துட்டு இருந்தேங்க. இது இடையில் பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பண்ணை வளர்ப்பு தொழிலில் பண்ணையாளரை வந்து நசுக்கக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்கும். சரி. இதை எதிர்த்து நம்ம அதிகப்படியாக குரல் கொடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடையூறுகள் நமக்கு நிறுவனங்கள் மூலியமாக ஏற்பட்டுதுங்க. எனக்கு ஆக்சுவலாக 2005 இந்த நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு ஆர்வங்க. சரி. நம்ம கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பிராய்லர் பண்ணையில் இருந்ததுனால அந்த வருமானம் போயிடுமோன்ற ஒரு பதட்டமும் பயமும் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. சரி. நம்ம புதுதாக ஒரு நாட்டுக்கோழி தொழிலை நம்ம பாரம்பரிய தொழிலை எடுத்து அதில் எதனால் நம்ம நஷ்டம் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்ததுங்க. 2012-13 பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்னால ஒரு தன்மான பிரச்சனைகளை இதை நம்ம வெளியில் வந்தோங்க அந்த இதில் இருந்து. அதனால் இந்த இது பண்ணலாம்னு முடிவெடுத்து வந்தீங்க. நம்ம இன்னைக்கு 28,000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணி ஒரு லாபம் சம்பாரிச்சிங்க. ஆமாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடங்களில் தான் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்த்துட்ருக்கீங்க. அந்த அளவுக்கு இதில் வருமானங்கள் வருதா? அதை விட அதிகமாகவே வருமானம் வருதுங்க. சரி. இப்போ நீங்கள் வளர்க்குறீங்களா சார் இந்த கருங்கோழி? ஆமாங்க. இது வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இது இதோட பூர்வீகம் என்ன? இது வந்து ஆக்சுவலாக நம்ம இந்திய நாட்டுக்கோழி இனங்களில் ஒரு இனங்கள் சார். சரி. கடகநாத் என்னும் கருங்கோழி வந்து நம்ம இந்திய நாட்டுக்கோழி இனங்களில் ஒரு முக்கியமான இனம் ஒன்று. சரி. இதன் தாய்மையிடம் வந்து மத்திய பிரதேசங்க. சரி. வட மாநிலத்தில் வந்து மத்திய பிரதேசத்தை தாய்மையிடமாக கொண்ட இனங்க. இதை வந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு வட மாநிலத்திலேருந்து இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. சரி. அவர்கிட்ட நான் என்னோடய பிரச்சனைகளை கூறும்போது அவர் வந்து நான் முதல்ல வந்து அசில் தான் ஒரு 200 கோழி வளர்த்துட்டு இருந்தேங்க. சரி. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகநாத் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமே, நம்ம இந்த நாட்டுக்கோழிலே ஒரு புதிய இதுவாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எழுந்ததுங்க எனக்கு. அது மூலிமா நம்ம இந்த கருங்கோழியை வாங்கிட்டு வந்து நான் வளர்த்துட்டு இருக்கேங்க. சார் இந்த கருங்கோழி வளர்க்குறதுக்கு சூழ்நிலை இடம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார்? ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறையில் இருந்தால் இதனுடைய கோழி இதுவே நல்லா அற்புதமாக இருக்கும் சார். சரி. கொஞ்சம் இடவசதியோட இப்போ நம்ம கோழிகளோட எண்ணிக்கையை பொறுத்து நமக்கு இடவசதி தேவைப்படுங்க. சரி. இப்போ ஒரு 100 தாய்கோழிகள் வச்சு நம்ம வளர்க்கணும், அது மூலிமா இனவிருத்தி செஞ்சு கோழிகள் உற்பத்தி பண்ணி நம்ம கோழி வளர்க்கணும்னா குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் அளவுக்கு நமக்கு இடம் இருந்தால் இன்னும் ரொம்ப வசதியாக இருக்குங்க. சரி. இது மூலிமா இனவிருத்தி ஆக ஆக நம்ம அதை வளர்த்து அதை விற்பனை வாய்ப்புக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு 2 ஏக்கர் இடவசதி. இடம் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கர் அந்த அளவுக்கு இருந்தால் கூட நம்மளுக்கு போதுமான கோழிகளை நம்ம இதில் வளர்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த செட்டு போட்டிருக்கீங்க நீட்டு? ஆமாங்க சார். இது எவ்வளோ அகலம் எவ்வளோ நீளம்? இது வந்து நான் 11 அடி அகலமும் 75 அடி நீளமும் இதை வச்சிருக்கேங்க. 11 அடி அகலம் 75 அடி நீட்டு. இதில் எத்தனை கோழி வளருது? இப்போ இதில் நான் வந்து 3 பிரிவாக வச்சுருக்கேன் சார். சரி. முதல் இதுவாக வந்து கடகநாத் வச்சுருக்கேன், 2வது வந்து அசிலின கோழிகள் கொஞ்சம் வச்சுருக்காங்க, 3வது நிக்கோபாரின்ற ஒரு இனங்க. இது எல்லாமே நம்ம இந்திய நாட்டு கோழி இனங்கள் தாங்க. இதை நான் 3 பிரிவாக வச்சுருக்கேங்க. இந்த 3 இனத்தில் எது கொஞ்சம் அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு இனம்? இல்லை, நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழியிலே எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே லாபம் சேரக்கூடிய விஷயங்கள் தாங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல அளவுக்கு இதை நம்ம முறையாக பயன்படுத்தி முறையாக வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல லாபம். ஒரு குடும்பம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழலாம் இந்த கோழி வளர்ப்பில். 11 அடி அகலம் 11 அடி தான்? ஆமாங்க சார். 75 அடி நீளத்தில் ஒரு குடும்பம் பிழைச்சிடும். தாளாரமாங்க, மேய்ச்சல் முறையோடு வைக்கணுங்க. இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே தாய்க்கோழிகள் சார். நாங்கள் இதிலேருந்து இனவிருத்தி செஞ்சு முட்டை எடுத்து இது மூலிமா குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி தான் நம்ம விற்பனை செய்துக்கணும் வரோம். இது கொட்டகை அமைப்பு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு கொட்டகை அமைப்பு வந்து கிழக்கு மேற்கா தான் சார் இருக்கணும். சரி. ஆமாம். அதுக்கு ரீசன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா
காலையில் கிழக்கு சூரியன் உதிக்குதுங்க, மாலையில் மேற்கே மறையுது. அப்போது நம்ம கொட்டகை வந்து வடக்கு தெற்காக இருக்கும்போது நம்ம கொட்டகைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து முழுமையாக வரும். அதை கட்டுப்படுத்துறதுக்காக கிழக்கு மேற்காக கொட்டகை அமைப்பு இருந்தால் நல்லதுங்க. அதுவும் நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம பகல் ஃபுல்லாக கோழிகளை வெளியில் விடுறோம். அதனால் வந்து மேய்ச்சல் முறையில் இருக்கிற கோழிகளுக்கு வந்து கொட்டகை அமைப்பு மாறுபட்டு இருக்கலாம். அது ஆனால் கிழக்கு மேற்காக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த தரைத்தளம் அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணுமா அந்த கோழி வளர்றதுக்கு? இல்லை, இது நம்ம பாதுகாப்பு கருதி தான் சார் நம்ம இதை பண்ணுறோம். ஏன்னா இப்போது நாட்டுக்கோழிகளுக்கு வந்து எதிரிகள் தொல்லைகள் அதிகங்க. நாய் பூனை, இந்த மர நாயின்னு ஒன்று சொல்லுவாங்க, மர ஓனான்னு ஒன்று சொல்லுவாங்க, இது இந்த மாதிரியான கீரி பிள்ளைகள், இந்த மாதிரியோட தொல்லைகள் வந்து கோழிகளுக்கு அதிகம். ஸோ இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம கீழே வந்து தரை காங்கிரீட் தரை அமைச்சோம்னா அது உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குங்க. காங்கிரீட் தரையில் வராதுங்க? வர, ஆமாம், நோண்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்பக்கமாக நோண்டிட்டு வருங்க. அதனால் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தடுப்பு சுவர் கொஞ்சம் வச்சுட்டுங்க. சரி, தரைதளம் அமைச்சோம்னா ஓரளவுக்கு கோழிகளுக்கு பாதுகாப்பாக இருக்குங்க. இந்த பாதுகாப்பு நம்ம இடத்துல வந்து எதிரிகள், நாட்டுக்கோழிகளுக்கு உண்டான எதிரிகளே இல்லை அப்படின்னா நமக்கு கொட்டகை அமைப்பே கூட தேவையில்லைங்க. கொட்டகை ஓப்பனில் கூட இருக்கலாங்க. மரநிழல்லையே மரக்கிளைகள்லையே ஏறி அமர்ந்து அது தங்கிக்குங்க. என்ன ஒன்று, நம்ம இந்த மழை வெயில் அதிக மழை காலத்தில் அது கொஞ்சம் இடர்பாடு இருக்குங்க. அதனால் கொட்டகை அமைப்பின் போது பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே வந்து இந்த கோழிகளோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்டான விஷயம் தாங்க. இந்த ஒரடி தான் நீங்கள் கட்ட சவர் எழுப்பியிருக்கீங்க. ஆமாங்க சார், இது எல்லாமே வந்து வளை போட்டிருக்கீங்க. ஆமாங்க, இது பனி காலத்துலேயோ மழை காலத்துலையோ இல்லை வெயில் காலத்தில் வெயில் அதிகமாகும் இல்லை பனி குளிர் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சார், இது நம்ம நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீதோஷங்களையும் தாங்கி வளரக்கூடியதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெப்பம் மிகுதியாலும் வந்து வெப்ப அழற்சின்னு சொல்லுவாங்க, அது ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து பிராய்லர் கோழிகளுக்கு அதிகமாக வரும். இப்போ நாட்டுக்கோழிகளுக்கு வருங்க, அது என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த கோழிகளுக்கு வந்து வேர்வை சுரப்பிகள் கிடையாதுங்க, அது இந்த வாய் வழியாக தான் அந்த வேர்வை சுரப்பு. அப்போது அந்த அதிக வெப்பம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து வாயை பொழுந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்குங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகள் கீழே உட்காரும்போது தரைதளமும் வெப்பமாக இருந்தது, அதனுடைய பாடியும் வெப்பமாக இருக்கும்போது ரெண்டுமே சேர்த்து வந்து அது ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, வெப்ப எச்சின்னு சொல்லுவாங்க, அது மூலியமாக இறப்பு விகிதம் அதிகரிக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகளுக்கு பெரும்பாலுமே அதிகமாக வர்றது இல்லைங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீவனம் உட்கொள்ளும் முறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமாகவும் நம்ம இதுவும் கொடுக்கறதுனால நம்ம பெரும்பாலும் வந்து நான் ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா இயற்கை மருத்துவம் தாங்க, இயற்கை முறையில் தான் கோழி வளர்க்குங்க. தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் ஒரு 5% வேறு ஆங்கில மருத்துவத்தோட உதவியை நாட வேண்டியதாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவம்னா முழுக்க முழுக்க கிடையாதுங்க, நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது கிடையாதுங்க, வேக்சின் போடுறது கிடையாதுங்க, இது எல்லாமே நாட்டு மருத்துவத்தில் தாங்க கொடுக்குறோம். சார், இப்போ நம்ம நாட்டு கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை காய்ச்சல். ஆமாம், இது ஸோ எல்லா கோழிகளுக்குமே பார்த்திங்கன்னா இந்த பருவநிலை மாறும்போது இந்த வெள்ளை காய்ச்சல் எப்படி ஏற்படுதுன்னா இந்த பருவநிலை மாற்றத்தின் போது ஏற்படுற ஒரு சில காரணங்களால் இந்த வெள்ளை காய்ச்சல் கோழிகளுக்கு அஃபெக்ட் ஆகுது. இது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறதுன்னா இந்த வெள்ளை காய்ச்சலை நம்பி கண்டி அது இப்போ யாருமே அச்சப்பட தேவையில்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளுக்கு இந்த சின்ன வெங்காயமும் விளக்கெண்ணையும் மாதம் ஒரு முறை தொடர்ந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த நோய் தாக்குதலுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய வேலையே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இன்னைக்கு பல அற்புத அருமருந்துலாம் நம்ம சித்த வைத்தியத்தில் நம்ம நாட்டு மருத்துவத்தில் இருக்குங்க. என்னென்ன? பஞ்சகாவியம். பஞ்சகாவியம் இன்றைக்கி நம்ம பஞ்சகாவியம் வந்து பார்த்திங்கன்னா 3% நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி தாங்க. 3% தண்ணியில் ஒரு 10 லிட்டர் நீரில் 30 ml நீங்கள் டெய்லி கலந்து கோழிக்கு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எந்த நோய் தாக்குதலை பற்றியுமே நம்ம பயப்பட வேண்டிய வேலையே கிடையாது. ஊரில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நோய் வந்து கோழிகள் இறப்பு விகிதம் வரும், பட் ஆனால் நம்ம கோழிகளுக்கு அந்த இறப்பு விகிதமே வராது. காரணம் வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச அற்புத அருமருந்துலாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. பஞ்சகாவியம் வந்து அவ்வளோ அற்புதம், அவ்வளோ சிறப்பான மருந்து சார் அது. அதாவது கோழிகளுக்கு கிடைச்ச வரப்பு, விவசாயத்துக்கே கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்நடைகளுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். பஞ்சகாவியமும் விளக்கெண்ணெய் வெங்காயமும் கொடுத்தே நம்ம வந்து சரி பண்ணலாங்க. சரி பண்ணி, ஆமா. இப்போ இன்னொன்னு எடுத்துட்டீங்கன்னா இன்னொன்னு கோழிகளை தாக்கக்கூடிய ஒரு இன்னொரு நோய் வந்து ரத்த காய்ச்சல்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிட்டர் கண்டிஷனோ இல்ல சைடுல வந்து ஈரப்பதங்கள் அதிகமா இருக்கும்போது அந்த ரத்த காய்ச்சல் உருவாகும். அது எப்படி ரத்த காய்ச்சல் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரத்த காய்ச்சல் இப்போ நம்ம சாக்லேட்டை போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு எச்சத்துப்புனா வரும் தெரியுங்களா? ஆமாம், அந்த மாதிரி ஒரு எச்சம் வருங்க. ஓ, அந்த எச்சத்தில்? ஆமாம், அதை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எச்சத்தில் அந்த தெரியும் நமக்கு, உள்ளே வரும்போதே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா கோழிகளோட அந்த மோஷன் வந்து முத்து முத்தாக இருக்கிறதுக்கும் காய்ச்சல் வர்றதுக்கும் அந்த காய்ச்சலில் வந்து சாக்லேட் போட்டு மென்று துப்புனா எப்படி இருக்குமோ அப்படி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய வைரஸ் நச்சுவிரிங்க. அது அதுக்கு என்ன மருந்து? அது வந்து ஒரு ஒரு கோழிக்கு ஒன்று வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் எல்லா கோழிகளுக்குமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அவ்வளோ மிகப்பெரிய அது ஒரு வைரஸ் தாக்குதல்னு வச்சிங்களா அது. ஆனால் அதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரோலின்னு ஒரு பவுடர் கொடுப்பாங்க, அது விலை அதிகமான பவுடருங்க, அது காஸ்ட்லியான பவுடர். அதை நம்ம ஒரு 24 hours தொடர்ந்து வாட்டரில் கொடுத்தா ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம். சரி, ஆனால் இதை விட நம்ம நாட்டு மருத்துவத்தில் எடுத்துக்கிங்கன்னா மணத்தக்காளி கீரை இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், அந்த மணத்தக்காளி கீரையை ஒரு 20 rupees வாங்கிட்டு வந்து நம்ம அரைச்சி மிக்சியில் கிரைண்டரில் போட்டு அரைச்சி தண்ணியில் கலந்து கோழிகளுக்கு கொடுத்துட்டோம்னா வித்தின் 12 hours அந்த ரத்த கழிச்சல் அரெஸ்ட். ஓ, மணத்தக்காளி உடல் குளிர்ச்சிக்காக மணத்தக்காளி சாப்பிடுவோம். ஆமாங்க, அதே மாதிரி உடல் அந்த ரத்த கழிச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மணத்தக்காளி கீரைக்கு நிறைய உண்டுங்க. அப்போ இந்த கோழிக்கு வந்து அந்த ரத்த கழிச்சல் வர்றதுக்கு காரணம் உடல் சூடு. அதாவது அதாவது அது எப்படி சொல்றதுன்னா இந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால, ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம அல்ல அந்த மாதிரி பவுடராக இருக்கணுங்க. ஸோ இது மாறும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வருங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இந்த இஎம் சொல்யூஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இஎம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா கோழிகளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இங்கே கொட்டைகள் கொட்டைகை உள்ள வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இந்த அம்மோனியாவோட நெடி, இப்போ நம்ம உள்ளே இருக்கோங்க, இந்த நமக்கு எந்த ஸ்மெல்மே எதுவுமே இல்லை. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஎம் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அம்மோனியா ஸ்மெல், மூச்சு விடுறதுக்கு நம்ம பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வருங்க. இது காரணம் அந்த அம்மோனியாவோட தாக்குதல்கள். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இஎம் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதை நம்ம முற்றிலும் கட்டுப்படுத்தலாம். சின்ன ஒரு இதுங்க, இப்போ வந்து நீங்கள் கொட்டகை அமைச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கொட்டகையை வந்து எத்தனை நாளைக்கு எச்சத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கு? ஆமாங்க சார். எத்தனை நாளைக்கு ஒருக்கா சுத்தப்படுத்தணும் சார்? இது நம்ம நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ இதில் இருக்கிறது வந்து 9 months கழிவுகள்ங்க. 9 months சுத்தப்படுத்தவே இல்லை? சுத்தப்படுத்தவே இல்லைங்க, அப்படியே இருந்தால் போதுமா அது? ஆமாங்க, இதுதாங்க நம்ம பராமரிப்புன்ற சொல்கிறது. நம்ம பராமரிப்பில் நம்ம நாட்டு மருத்துவத்தில் எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ இந்த இஎம் சொல்யூஷன்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள அந்த எச்சத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா அது உரமாக மாற்றிடுது. ஓ சரி, ஒன்றும் இல்லை சார். இப்போ எனக்கு வந்து நல்ல ஊட்டமாக வளர்கிறதுக்கும் முட்டைகள் அதிகமாக கொடுக்கறதுக்கும் ஏதாவது தீவனம், தீவனத்தில் ஏதாவது சிறப்புகள் பண்ணுறீங்களா சார்? ஒன்றுமே இல்லை. இப்போது நம்ம சமச்சீரான தீவனங்கள், முட்டை கோழிகளுக்குன்னு ஒரு தீவனங்கள் இருக்குது. இதில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக கொஞ்சம் வேணும் முட்டை கோழிகளுக்கு. நம்ம வந்து இறைச்சிக்காக வளர்க்கப்படுற கோழிகளுக்கு வந்து புரதம் அதிகமாக இருக்கணும். இது ரெண்டு விதமாக நம்ம முட்டை அதிகமாக வேணுங்கிற கால்சியம் அதிகம் தேவைப்படும் கோழிக்கு என்னென்ன கொடுக்குறீங்க? முட்டை அதிகன்றது கிடையாதுங்க, முட்டை வந்து நம்ம இது நல்ல ஆரோக்கியமாக வர்றதுக்கு. சரி, அதுக்கு என்னென்ன கொடுக்குறீங்க? நம்ம முட்டை தீவனம்னு தனியாக இருக்குங்க அதுக்கு. முட்டை தீவனம், ஆமாம். இதில் வந்து சோம் புரதச்சத்து, விட்டமின், மினரல்ஸு, பாஸ்பரஸு, கூட வந்து கால்சியம்ங்க, கலோரிஸ் கொஞ்சம். இது எல்லாமே நீங்கள் தயாரிக்கிறீங்களா இல்லை வெளியில் வாங்க? இல்லை, இதை வந்து நாங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கிக்கிறதாங்க நல்லதுன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயாரிக்கிறோன்ற பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மூலப்பொருட்கள் வந்து எல்லாமே நமக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கிறது இல்லை. கிடைக்காது. ஆமாம், இப்போது பார்த்தீங்கன்னா மழை இல்லைங்க, இப்போது விவசாய பாதிப்பு. மக்காச்சோளம் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா 8 rupees கிடைக்கும், ஒரு சில டைமில் 18 rupees வரைக்கும் விற்கும். சோளம் கிடைக்குங்க, சோயா, இந்த மாதிரி மூலப்பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப அரிதாக இருக்குது. அதனால் அந்த அது முட்டை வந்து முட்டை இனத்துக்கு வந்து வெளியில் வாங்கிடுறது, வெளியில் நம்ம வாங்கிடுறோங்க. இறைச்சி இனத்துக்கு? இறைச்சி இனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயார் பண்ணி புறக்கடையில் வளர்க்குறோங்க. இறைச்சி இனத்தை பொறுத்த வரைக்குங்க நம்ம 30% to 40% தாங்க அறுதீவனம் கொடுக்கணும். மீதி எல்லாமே மேய்ச்சல் முறையில் கொடுத்தா தாங்க நமக்கு குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்ட முடியும். அடர்தீவனம் அப்படின்னா என்னென்ன கொடுக்கணும் சார்? அடர்தீவனம் எல்லாம் சமச்சீரான கவலை சார். ஒரு கோழிகளுக்கு தீவனம்னு பார்த்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்கும். கம்பு வந்து புரதம் அதிகமா இருக்குது, மக்காச்சோளத்துல புரதம் அதிகமா இருக்குங்க. பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலும்பு தூளுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம தவுடுல தான் இருக்கு. ஆமா, இப்ப தவுடு கலந்து கொடுக்கறோம், அரிசி குருணைகள் கொடுக்கறோம், நெல்லுமி கொடுக்கறோம், இதெல்லாம் வந்து நம்ம கலந்து தீவன கலவையில கொடுக்குங்க. புண்ணாக்கு கொடுக்கறோம், நம்ம கடலை புண்ணாக்கு கொடுக்கலாங்க. விலை அதிகமா இருக்கிற பட்சத்துல தேங்காய் புண்ணாக்கு கூட கொடுக்கலாங்க, இதை கொடுக்கலாங்க. அப்புறம் வந்து மீன் கழிவுகள், இந்த கருவாடு தூள்கள், இந்த மாதிரிலாம் நம்ம கலந்து கொடுத்தோம்னா நம்ம கோழிகள் வளர் பருவத்திற்கு நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கீரை வகைகள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் கொடுக்கலாங்க. அடுத்தது வந்து நம்ம நீர்ப்பாசின்னு சொல்லக்கூடிய அசோலா வகை, இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்ம பெரும்பாலும் தீவன செலவை குறைக்கலாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தீவன கீரைகளை நாமளே வளர்த்துக்கலாம், அசோலாவை கூட நம்ம நம்மளே வளர்க்கலாங்க. வளர்த்து கொடுக்கும்போது செலவுகள் குறைக்குங்க. இப்போ நம்ம மண்ணில்லா தீவனம்னு ஒன்று சொல்றாங்க, ஹைட்ரோபோனிக் சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ கூட அந்த ஹைட்ரோபோனிக் அமைக்கிறது பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இவ்வளோ இருக்கணும், வெப்பம் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குடில் அமைக்கணும், இப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு யூனிட்டுக்கு 35,000 to 45,000 சொல்லிட்டு செலவாகுதுங்க. இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்ச செலவில் பண்ணலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி ட்ரே தோருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ட்ரே உங்களை வந்து ஒரு 20 trays எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளமோ, கோதுமையோ, கம்போ, கேழ்வரகோ
ஏதாவது ஒரு நாள் ஒரு 12 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிட்டு ஒரு 24 மணி நேரம் காட்டன் துணியில முள கட்டி வச்சிருந்தாங்க முள கட்டி வச்சிட்டு அதுல வந்து மக்கிய தேங்காய் நார் கழிவுகள் சரி அதாவது அந்த சாயம் போன தேங்காய் நார் கழிவுகளை எடுத்து ஒரு அரை அடிக்கு அந்த தொட்டியில பரப்பிட்டு நம்ம இந்த முள கட்டிய தானியங்களை அதுல நம்ம தூவிட்டு கொஞ்சம் அந்த மேல தள்ளி விட்டுறோம் அந்த தேங்காய் நார் கழிவுகளை கொஞ்சம் மேல தள்ளி விட்டு ஈரம் தெளிச்சிட்டு வரும்போது நம்ம செட்டப்பா செய்யற ஈரப்பதத்தை அது கொடுக்குது ஆமா அப்ப அதே 7 நாள்ல 90% நமக்கு தாவரம் கிடைச்சிடுதுங்க அத நம்ம 8th நாள் எடுக்கும்போது ஒரு உலுக்கு உலுக்குனோம்னா அந்த தேங்காய் நார்லாம் கொட்டிடுங்க அத அப்படியே எடுத்து மாட்டுக்கோ கோழிக்கோ நம்ம கொடுத்துறலாங்க இந்த ஹைட்ரோபோனிக்ன்றத கூட நாங்க இந்த மெத்தட்ல மாத்தி செய்யலாம் ஏன்னா அதுக்கு நம்ம ஒரு குடில் மாதிரி அமைக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பத்தோட ஏன்னா எவ்ரி 1 ஹவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணனும் ஸ்ப்ரே பண்ணனும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு செட்டப்பா பண்றோம் இது வந்து மாடர்னா செய்து இடம் இல்லாத வசதிக்காக பண்றாங்க ஆனா நம்ம கிராமப்புற மக்கள் போயிட்டு அதெல்லாம் நம்ம தேடிட்டு இருக்க முடியாதுங்க அந்த ஹைட்ரோபோனிக் அமைப்பு எங்க இருக்கு இதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம ஏதோ நம்மளே பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி போட்டி ஒரு 10 போட்டி 20 போட்டி எடுத்து எளிமையான முறையில் செலவு செலவு பண்ணிக்கலாம் ஆமா நம்ம நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் சார் எந்த அளவுக்கு நம்ம செலவை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாக்கெட் ரொம்பதுன்னு அர்த்தம் இப்போங்க இப்போ வந்து இந்த 11 அடி 75 அடி அகலம் நீளம் போட்டு அது செட் அமைக்கிறதுக்கு ஒரு 90,000ன்னு சொன்னீங்க அதுக்கு ஒரு 300 கோழிகள் தேவை அப்படின்னீங்க இந்த 300 கோழிகள் நாம் வளர்த்தோம் அப்படின்னா மாதத்துக்கு தோராயமாக என்ன வருமானம் வரும் என்ன செலவாகும் இப்போ நம்ம கருங்கோழிக்கு கேட்குறீங்களா கருங்கோழிக்கே சொல்கிறேங்க சொல்லுங்கள் இப்போ கருங்கோழிகள்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒரு தாய்க்கோழிக்கு நான் சொல்கிறேன் சார் நம்ம அதை நம்ம மல்டிஃபை பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தாய்க்கோழி இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு இல்லைன்னா ஒரு 5 கோழிக்கு நான் சொல்கிறேன் சரி 5 கோழிகள் இருக்கும்போது 5 கோழிகளோட முட்டையை மட்டும் நம்ம விற்பனை பண்ணுறோம் ஒரு கோழியோட முட்டையை ஓ சரி அப்போ ஒரு கோழியோட முட்டை பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 100ல இருந்து 120 முட்டை வைக்கிங்க ஒரு கோழி ஒரு கோழிங்க 100 ரூபாய் வச்சுக்கோமே 100 முட்டைன்னு வச்சிங்கன்னா கூட நான் வந்து இது வந்து முட்டை வந்து 40 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க நீங்கள் கொடுக்குறது ஒரு கோழியோட முட்டை வந்து 40 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க சரி அப்போ 100 முட்டைகளோட விலை வந்து 4000 ரூபாய் 4000 ரூபாய் ஒரு தாய்க்கோழிகளுக்கு நமக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி மேய்ச்சல் முறை பிளஸ் இந்த முறை அதாவது பண்ணை முறை பிளஸ் மேய்ச்சல் முறைன்னு வச்சிங்கன்னா 3 ரூபாங்க இல்லை பண்ணை முறை தாய்க்கோழிகள் வளர்க்கும் போது 4 ரூபாய் செலவாகுங்க அதிகப்படியான செலவு ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு அப்போ மாதம் 120 ரூபாங்க வருஷத்துக்கு 1440 ரூபாய் நமக்கு செலவாகுதுங்க ஒரு தாய்க்கோழிக்கு நான் சொல்றது கொஞ்சம் அதிகப்படியான செலவு தான் அப்ப 4000 ரூபாய் நமக்கு கிடைக்கும் போது 1440 ரூபாய் நமக்கு செலவாகுது 1500 வச்சுட்டா கூட நமக்கு 2500 ரூபாய் ஒரு கோழி முட்டைகள் மூலியமா நமக்கு ஆண்டுக்கு கிடைக்குது ஒரு கோழியில இது ஒரு பக்கங்க இன்னொன்னுங்க அதே இன்னொரு தாய்க்கோழிகள நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம முட்டைக்கு வேணாம் கோழி குஞ்சுகளாக உற்பத்தி பண்ணி பண்ணுவோம் அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது நம்ம 100 கோழிகளை வந்து நம்ம இனவிருத்திக்காக நம்ம முட்டைக்கு எடுத்து இனவிருத்தி பண்ணுறோம் அப்போ நம்ம இனவிருத்தி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய குஞ்சு பொறிக்கும் திறன் சொல்லிட்டு ஒரு 52% தாங்க கொடுக்குறாங்க சரி அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் முட்டையிடும் திறன் குஞ்சு பொறிக்கும் திறன் இருக்குது இதனுடைய குஞ்சு பொறிக்கும் திறன் வந்து 52% இதை வந்து நம்ம கொஞ்சம் சேவல்கள் அதிகமாக படுத்தி கொஞ்சம் நேச்சுரல் மேட்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம போனோம்னா நம்ம கொஞ்சம் இதில் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஒரு 60% முட்டைகளை நம்ம உற்பத்தி பண்ணலாம் 60% கோழி குஞ்சுகளாக உற்பத்தி பண்ணலாம் அப்போ 100 முட்டை ஆண்டுக்கு நம்ம பண்ணும்போது 60 கோழி குஞ்சுகள் நமக்கு கிடைக்குங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 பிரிவாக விற்கிறேங்க பிறந்த கோழி குஞ்சு 75 ரூபாங்க ஒரு கோழி குஞ்சுங்க 15 நாள் கோழி குஞ்சு 125ங்க சரி 1 மாத குஞ்சு 175 விற்கிறேன் நம்ம சராசரியாக பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு அடக்கம் வச்சுப்போங்க நம்ம 60 கோழிகள் விற்கும்போது 6000 ரூபாய் நமக்கு கிடைக்குது 4000 ரூபாய் வருமானம் வந்து இப்போ 6000 ரூபாய் வருமானம் வருதுங்க மதிப்பு கூட்டிட்டோம் மதிப்பு கூட்டுட்டோங்க இப்போ நம்ம அந்த 6000 ரூபாய் வருமானத்தில் இதே மாதிரி ஒரு 1500 ரூபாங்க செலவுங்க நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மீதி வந்து 4500 ரூபாய் லாபமாக இதில் கிடைக்குது கிடைக்குது நம்ம குஞ்சு பொறிச்சு விற்பனை பண்ணோம்னா இன்னொன்றுங்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதே இன்னொரு தாய்க்கோழிகளை எடுத்துக்கிறோங்க அதே 60 குஞ்சுகளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் பெரிய கோழிகளாக்கி நம்ம விற்பனை செய்கிறோம் சரி அப்போ செய்யும்போது நம்ம வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5% இழப்பீடு இறப்பு விகிதமாக வரும் நம்ம ஒரு 10% வச்சுக்கலாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 கோழி இறந்து போயிடுச்சுன்னா கூட 54 கோழி இதில் நமக்கு கிடைக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 கோழி பெட்டையாகவும் 30 கோழிகள் சேவலாகவுமே பிரிச்சுக்கலாங்க சரி இப்போ இதை வளர்ந்த கோழிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மாதம் வளரும் போது சேவல் வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை வந்து 2 கிலோ 1800 ல இருந்து 2 கிலோ வரைக்கும் வருங்க சரி பெட்டை கோழி வந்து பார்த்திங்கன்னா 1200 ல இருந்து 1300 வரைக்கும் வருங்க இதை உயிரடையாக நம்ம வந்து சேவல் வந்து கறிக்காக கொடுக்கும்போது 400 ரூபாய் கிலோன்னு கொடுக்குறேங்க அதே வந்து பெட்டை கோழி கொடுக்கும்போது 700 ரூபாய் கிலோன்னு கொடுக்குறேங்க இப்போ இது மூலிமா நமக்கு பார்த்திங்கன்னா 1300 பண்ணும்போது 900 ரூபாய் பெட்டை கோழிகளுக்கும் நம்ம சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபாய் கிடைக்குதுங்க
ஸோ 30 கோழிக்கு 3721 21,000 ரூபாய் அதுலேயும் இது 9 18 49 36 ஒரு 21,600 ரூபாய். ஸோ 21 21 ஒரு 42,000 ரூபாயோ நமக்கு இதில் கிடைச்சிடுது. 42,000 ரூபாய் லாபம் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம கோழிகளை வளர்க்குறதுக்கு தாய் கோழிகள் நமக்கு தனியாக செலவு 1,500 ரூபாங்க. இந்த கோழிகளை நம்ம இந்த 54 கோழியை நம்ம வளர்க்குறோம் இல்லைங்களா, ஒரு கோழிக்கு சாதாரணமாக ஒரு 200 ரூபாய் வளர்ப்புக்கு நமக்கு செலவாச்சுனா கூட மொத்தம் பார்த்திங்கன்னா 50 கோழிக்கு 10,000 ரூபாயும் இது ஒரு 1,500, ஒரு 12,000 ரூபாய் செலவு போயிடுச்சுனா கூட 30,000 ரூபாய் நமக்கு ஒரு கோழி மூலிமா நமக்கு கிடைக்கும். இப்போது 1 to 100 99% நம்ம வளர்ப்புக்காக செலவிடுறோம், 1% தான் விற்பனைக்காக. நான் உங்ககிட்ட சொல்கிறது வந்து விற்பனையை கண்டு ஏன் பயப்படுறீங்க, 1%? 99% இடர்பாடு நீங்கள் தாண்டி வரணும். அதனால் தாண்டிட்டோம்னா இது மார்க்கெட்டிங். இதனுடைய தேவையை நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும் சார். புரிய வச்சிட்டோம்னா நம்ம விற்பனை வாய்ப்புன்றது நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இயற்கை முறைகள் கடகநாத், அதாவது கருங்கோழி வளர்ப்பது எப்படி, அப்படி வளர்த்தால் எப்படியெல்லாம் லாபகரமாக இருக்கும் என்பதை திரு தமிழ்செல்வன் அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. நீங்களும் இயற்கை முறையில் இந்த மாதிரி கருங்கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்செல்வன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய தொலைபேசி என்ன சொல்லுங்களேன்? 9952570212. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த பெப்பர்ஸ் டிவி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இயற்கை முறையில் கோழி வளர்த்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி சார். வணக்கம்.